அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து பூமி காரகன் அப்போது செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோண வீட்டிலையோ இருந்து அல்லது தன் வீட்டை தானே பார்த்தார்னா செவ்வாய் பலமாக இருக்கார்னு அர்த்தம் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ தீசூன்யமாகவோ பாதகத்திலோ இல்லாமல் இருப்பது ரொம்ப நன்மை இப்போது காரகன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்து அவர் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வந்துட்டார்னா ஜாதகருக்கு வீடு மனை சொத்து சுகம் பொன் பொருள் பூமி இதன் மூலம் ஆதாயம் உண்டு இதன் மூலம் வருமானம் உண்டுன்னு சொல்லலாம் செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜாதகருக்கு தைரியம் இருக்கும் துணிச்சல் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் இப்போ எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே ஒரு மனிதனுடைய வீரத்தை சொல்வது செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் தேக சுகமும் நல்லாயிருக்கும் ஜாதகருக்கு சொத்து சோகமெலாம் கிடைக்கும் இதே செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய வலிமையாக இருந்துட்டாருன்னா அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது எதிர்பாராத பண வரவையும் தன வரவையும் ஜாதகருக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுப்பார் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பூமிக்காரகனான செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முத தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதியாகவோ கருணநாதனாகவோ வந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் செவ்வாயுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும் செவ்வாய் மூலமாக பல ஆதாயம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதியாக செவ்வாய் வந்தாலும் ஜாதகருக்கு மண்மனை வீடு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு தகவல் மொத்தத்தில் செவ்வாயை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய செல்வாக்க வீடு மனை சொத்து சுகம் இதெல்லாம் நம்ம அறிய முடியும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்